வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. இந்த இனிமையான மதிய வேளையில ஆசான் அருட்தந்தை அவர்களுடைய தெய்வீகமான பஞ்சபூத நவகிரக தவம் இயற்றிய ஒரு நிறைவிலே தியானத்திற்கு அடுத்ததாக உள்ள கற்சோதனை வகுப்பில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். 420 பேர் இருந்தாங்க, ஒரு 40 பேர் காணோம் தவம் முடிச்சதுக்கு அப்புறம். தவத்திற்கு மட்டும் வருவாங்களோன்னு தெரியல. சரி, நல்லதுதான் நண்பர்களே. நாம் பல்வேறு சிந்தனைகளை இப்ப நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம். குறிப்பாக கடந்த ஒரு மாசமா நிறைய நிறைய சிந்தனைகள், தற்சோதனையினுடைய அவசியம் தொடங்கி அவற்றிற்கான நேர்மறையான சங்கல்பங்கள், நேர மேலாண்மை அட்டவணை, எண்ணத்தினுடைய சிறப்பு, நேர்மறை எண்ணத்தினுடைய வலிமை, ஆரோக்கிய வாழ்வியல், இறைவன் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை, தியானத்தினுடைய முக்கியத்துவம், துரியதவத்தினுடைய முக்கியத்துவம், நம் வாழ்வினுடைய நோக்கம், வாழ்வினுடைய நோக்கம், பயிற்சிகளினுடைய முக்கியத்துவம், சேவையினுடைய முக்கியத்துவம், ஐந்தில் அளவு முறை முழுமையாக கடைபிடித்தல், முழுமையாக கடைபிடித்தல், உணவில் மிக முக்கியமாக தவிர்க்க வேண்டியது, கடைபிடிக்க வேண்டியது, இயற்கை வாழ்வியல் என்ற முறையிலே நம்முடைய வாழ்வை இயற்கையோடு அமைத்து கொண்டு செயற்கையான விஷயங்களை முடிந்தவரை தவிர்ப்பது, குடும்ப அமைதி, எதற்காக குடும்பம் என்பதை புரிந்து அவர்களை புரிந்து ஏற்றுக்கொண்டு வாழ்த்தி வாழ்வது, பஞ்சேந்திரிய தவ விளக்கம், பெண்களுடைய மேன்மை பெருமை, அதற்கப்புறம் இது எல்லாமே சரியாகணும்னா ஈவினிங் நம்ம கொஞ்சம் ப்ராசஸ் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். இது எல்லாமே பண்ணிட்டே வர வரத்தான் நம்ம மாற்றம் வரும்னு சொல்லிட்டோம். இதெல்லாம் பண்ணணும்னா அப்புறம் கடைசியாக 16 காரணங்கள் அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் அப்படிங்கிறதுக்கு, குறிப்பாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம் மனிதர்களை மட்டும் ஏற்றுக்கொள்றதில்லை, மனிதர்களை தவிர்த்து அனைத்து இயற்கையும் நாம் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். அதனால் நமக்கு பெரிய தொந்தரவு வர்றதில்லை. அப்போ அவற்றையும் மனிதர்களையும் ஏற்றுக்கொள்வதற்காக 16 காரணங்களை கொஞ்சம் விளக்கி சொல்லியிருந்தோம். அது போக டியூட்டி, கடமை, நாம் இந்த சமுதாயத்திற்கு கடன் பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத ஆழமாக அறிய புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்ப அதற்காக இந்த சமுதாயத்திற்கு திருப்பி கொடுக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடனாகவும் இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தோம். இப்பொழுது நாம் எல்லாருமே மகிழ்ச்சியா வாழ விரும்புறதுக்கான சிஸ்டம் இது. இது வந்து இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அடிப்படை பயிற்சியில நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்களா, அதாவது உடற்பயிற்சி, 3 தியானங்கள், காயகல்பம், அதுலயே 5 அளவு முறை. இந்த முறை அப்படிங்கிற ஒரு 2 எழுத்து வார்த்தைக்குள்ள நாம இப்ப சொன்னதெல்லாம் அடங்கும். இயற்கையோடு இணைந்து வாழக்கூடியதுதான் முறை, அதுதான் முறையா செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முறையா அது நடக்குது அப்படின்னா இயற்கையோட இணைஞ்சிருக்கிறோம்னு அர்த்தம். முறை இல்லாம இருக்குது அப்படின்னா இயற்கைக்கு ஆப்போசிட்டா இருக்கிறோம்னு அர்த்தம். இப்ப நம்ம பல வாழ்க்கை முறைகளை முறை இல்லாம அமைச்சிருக்கிறோம். சீர்கேடு அப்படின்னு சொல்றோம், சீர் கெட்டு இருக்கிறது. சீர்னா
ஒரே மாதிரியாக சீராக இருக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த சீராக இருக்கக்கூடிய விஷயம் சீர்கெட்டிருக்கிறது. அறுகுண சீரமைப்புன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அறுகுண சீரமைப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆறு தீய குணங்களை சீரமைத்து கொள்ளணும். அதாவது கோயில் கட்டும் பொழுது பர்ஃபெக்டா இருந்திருக்கும். நாள்பட நாள்பட அதுல சில செதிலங்கள், பெயிண்ட் போடுறது, கொஞ்சம் விரிசல் விடுறது, அந்த மாதிரியான நிகழ்வுகள் வரும் பொழுது அதனுடைய சீர் கெட்டு போயிடும். அதற்கப்புறம் நம்ம கட்டிட சீரமைப்பு, கோவில் சீரமைப்பு அப்படிங்கிற பணி எடுத்து அந்த சிதிலமடைந்த பகுதிகளை எல்லாம் சரி செய்து, விரிசல் விட்ட பகுதிகளை எல்லாம் சரி செய்து, மறுபடியும் அது எகைன் அதை சரி செய்து புத்துயிர் கொடுப்போம். புதுமையாக பழையது போல, அது போல மனிதன் இறைத்தன்மையை பெற்று வந்திருந்தாலும், இறைவனிடமே இருந்து வந்திருந்தாலும், வந்த வழியில நிறைய அந்த சீரானது, அன்பும் கருணையுமாக இருந்த அந்த சீர் தன்மை வந்து கெட்டு போச்சு. அப்ப அந்த சீர் கெட்டதுனால இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை சீர் செய்ய வேண்டிய ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. அதுல உச்சகட்டமான சீரமைப்பு எங்க நடக்கணும்னா குணங்கள்ல நடக்கணும். குணங்கள் சீரமைஞ்சாதான் இறை உணர்வு. அப்ப அந்த குணங்கள் சீரமையணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளவு முயற்சி எடுக்கிறோம். அந்த குணங்களை சீரமைப்பதற்கான தகுதி நம்முடைய உடல், உயிர், மனம் மூன்றும் வலிமையா இருக்கணும். மனம் வலிமையா இருந்தாதான் மனதில் இருக்கிற குணங்களை தூய்மை பண்ண முடியும். இப்ப நாம இதுநாள் வரைக்கும் பார்த்த, இந்த ஒரு மாசம் வரைக்கும் பார்த்த அத்தனையுமே எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலையும் உயிரையும் மனதையும் நாம வலிமைப்படுத்துறதுக்கு தான் பார்த்திருக்கிறோம். இன்னும் தூய்மைப்படுத்துறதுக்கான ப்ராசஸ் எதுவுமே எடுக்கல. வலிமைப்படுத்துதலுக்குள்ள தற்சோதனை நடந்ததே தவிர, தூய்மைப்படுத்துதலுக்குள்ள இன்னும் தற்சோதனை நடக்கல. தூய்மைப்படுத்துறதுக்கான ப்ராசஸ் தான் தற்சோதனை, மகரிஷி அவங்க கொடுத்திருக்கிற தற்சோதனை. அப்ப அதுல ஐந்து பயிற்சிகள் மகரிஷி அவங்க கொடுத்திருக்கிறாங்க. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பயிற்சிகள் ஆழமா கொடுத்திருக்காங்க. அந்த பயிற்சிகள் எல்லாம் நாம செய்யணும். அதையெல்லாம் செய்யணும்னா, இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் நாம கொஞ்சம் நல்லா ஆழமா பயணிக்கணும். உடற்பயிற்சி, காயகல்பம், ஆழ்ந்த தியானம் 2 வேளை, தீவகாந்த பெருக்க பயிற்சி, அடிப்படை தற்சோதனையான இரண்டொழுக்க பண்பாடு வச்சு பண்ணக்கூடிய இதெல்லாம் நம்ம ப்ராப்பரா பண்ணிட்டே வரும் பொழுதுதான் அந்த உண்மையான தற்சோதனைக்குள்ள போறதுக்கான ஒரு வாய்ப்பே நமக்கு கிடைக்கும். சரி, இப்ப நம்ம அதையுமே உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு தான் ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா இந்த மந்த்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறதுனால இன்னொரு 2, 4, 6, 7 வகுப்புகள் இருக்கு. அந்த 7 வகுப்புல ஒவ்வொரு வகுப்பை ஒவ்வொரு நாள் கொடுத்துடலாமா அப்படின்னு யோசனை இருக்கு. ஆனா அப்படி கொடுத்துட்டு நீங்க அதைய தெரிஞ்சுக்கலாமே ஒழிய பலன் வந்துடாது. அந்த 5 வகுப்பையும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால பலன் வந்து முழுதாக வந்துடாது. அதற்காக நாம் என்ன பண்ணலாம்னா, 5 வகுப்பினுடைய உரைகள் வந்து நிறைய யூடியூப்ல இருக்கு. அந்த உரைகளை நீங்க பார்த்தீங்கன்னா, அதற்கப்புறம் அந்த பயிற்சிகளை செய்ய வச்சோம்னா நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஒன்று பயிற்சி நடத்தணும், இன்னொன்று செய்ய வைக்கணும். பயிற்சி ஆல்ரெடி நிறைய நடத்தி யூடியூப்ல போட்டிருக்கிறோம். அந்த லிங்கை மட்டும் உங்களுக்கு அனுப்பிச்சோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதை பார்த்துக்கலாம். மற்ற ஏதோ ஒரு நேரத்தில் பார்த்துட்டு இங்கே வந்து உட்கார்ந்தோம்னா அதை செய்யலாம்.
அதை செய்யலாம். ஒரு ஒரு மணி நேரம்னா ஒரு மணி நேரம், ஆனா அதெல்லாம் நீங்க தெளிவா பார்த்துட்டு வந்து செஞ்சாதான் அது பெனிஃபிட். பார்த்துட்டு வரல அப்படின்னா உங்களுக்கு அதனால எந்த பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடணும். ஏன்னா கற்சோதனைன்னு வச்சிருக்கோம், என்ன இருக்குதுன்னாவது உங்களுக்கு தெரிஞ்சிடணும். நீங்க ஒரு டைமாவது அதை டேஸ்ட் பார்த்தரணும்னு பாக்குறோம். அது டேஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை பத்தின பெரிய சிரமம் இருக்காது. இப்ப எண்ணத்தை பற்றி நாம கொஞ்சம் ஆல்ரெடி ஆழமா பார்த்துருக்குறங்காட்டி இப்ப நம்ம நேரடியா எண்ண மாறாதல் அட்டவணைக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன் நான். எண்ண மாறாதல் அட்டவணை நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாத்தையும் நாம எழுதணும். சும்மா உட்கார்ந்துருக்கிறப்ப வரக்கூடிய எண்ணங்களை எழுதணும். மற்ற நேரங்கள்ல நமக்கு சில எண்ணங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும், அவற்றையும் நம்ம குறிப்பெடுக்கணும். இரவு நேரத்துல அமர்ந்து அடிக்கடி செஞ்சா நல்லது, ஆனா இரவு நேரத்துல அமர்ந்து அந்த எண்ணங்கள் எல்லாம் எந்தெந்த காரணத்தால வந்தது அப்படின்னு நமக்கு ஒரு ஆராய்ச்சி, இறுதியாக அந்த எண்ணத்தினுடைய விளைவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான தீர்வுக்குள்ள நாம போகணும். விளைவு துன்பம் அப்படின்னு வந்ததுன்னா அதுக்கு ஒரு சங்கல்பம், விளைவு இன்பம் அப்படின்னு வந்ததுன்னா அதுக்கு ஒரு சங்கல்பம். அப்ப இது போல நாம ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் வந்து உங்களுக்கு செய்ய வச்சிடலாமா இல்ல சப்ஜெக்ட் ஸ்பீச் கொடுக்கலாமாங்கிறது அப்ப எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. சப்ஜெக்டையும் பேசி செய்யவும் வைக்கவும் முடியாது. இருக்கிற 1.5 மணி நேரத்துல எல்லாத்தையும் பண்றதுங்கிறது அந்த அளவு சாத்தியம் இல்லை. சரி, உங்ககிட்ட ஆப்ஷன் கேட்டு தான் பழக்கம் இருக்குல்ல. 2 ஆப்ஷன், ஒன்று 5 பாடத்தை நடத்தலாம், இல்லாட்டி 5 தற்சோதனை பண்ணலாம். நீங்கள் பாடம் நடத்தலாங்கிறவங்க மட்டும் சானிடைஸ் பண்ணுங்க, தற்சோதனை நாங்கள் அப்புறம் பண்ணிக்கிறோம் சார், பாடத்தை மட்டும் நடத்துங்க அப்படிங்கிறவங்க சானிடைஸ் பண்ணுங்க. சொல்றது புரிஞ்சுது இல்லையா? இந்த பாடத்தை நடத்தி விட்டுருங்க எங்களுக்கு, நாங்க பாத்துக்கிறோம் தற்சோதனை எல்லாம் அப்படிங்கிறவங்க ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க. எனது உங்க ஆப்ஷன்ல தான் போய் ஆகணும், வேற வழி எனக்கு தெரியல. என்ன கேட்டு நீங்க சின்சியரா பண்ற மாதிரி இருந்தா நான் லிங்க் அனுப்பிச்சா அந்த லிங்கை நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்தீங்கன்னா தற்சோதனை டைரக்டா உட்காந்து பண்ணோம்னா ஒரு ஒரு மணி நேரம் 1/4 மணி நேரம் தற்சோதனைன்னு போயிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இது நீங்க ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க, புக்கில் இருக்கு. ஆமாம், சரி. ஒரு 80 பேர் பண்ணியிருக்கீங்க கிளாஸ் நடத்துறதுக்கு. ஓகே ஓகே, ரைட் ரைட் ரைட். சரி, போதும் போதும், நிறுத்திடலாம். நான் ஹேண்ட்ஸ் எல்லாம் டவுன் பண்ணிட்டேன், நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். நண்பர்களே போதும், சரி 2வது ஆப்ஷன் போயிடலாம். நம்ம தற்சோதனை பண்ணலாங்கிறவங்க சானிடைஸ் பண்ணுங்க. சார் நான் சப்ஜெக்ட் பார்த்துறேன் சார், தற்சோதனை தான் நாங்கள் பண்ணணும். சப்ஜெக்ட் எல்லாம் நாங்கள் நிறைய டைம் கேட்டிருக்கிறோம், யூடியூப்லேயே அதை பற்றின விளக்கம் இருக்கு, புக்ஸ்லாம் இருக்கு, நாங்கள் செய்யணும் அதிக. இப்போ அதை செய்யாமல் இருக்கிறது தான் எனக்கு வந்து இஷ்யூவாக இருக்கு. நிறைய பேருக்கு எல்லாமே தெரியும், என்ன மாறாதல் வந்து பார்த்துருக்குறோம் பண்ணியிருக்கிறோம், அதை செய்யணும் நம்ம.
சரி ஓகே. செய்ய நம்புகிறவங்களோட கவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு, 115 பேர் போட்டிருக்கிறோம். ஓகே சரிதான், இது இந்த முடிவு தான் நானும் வந்தேன், ஏன்னா இதுதான் சரி. ஏன்னா இது புரியுறது தான் எல்லாத்துக்குமே புரியும், நம்ம சிம்பிளாக வேணால் சொல்லிடலாம். சொல்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான பெஸ்ட்டு லிங்க்கு மட்டும் ஒரு 1 ஹவர் லிங்க்கு கொடுக்குறோம். நீங்கள் அந்த லிங்க்கை 1-2 டைம் கேட்டுட்டீங்கன்னா அது ஏன் எதுக்குன்னெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். அது ஒரு பெரிய சிரமமெல்லாம் இல்லை. இப்போ எத்தனையோ நம்மளும் தெரிஞ்சு வச்சுட்டோம், ஆனால் படிக்கிறது தான் நமக்கு வந்து சிரமம். ஓகே, அப்போ உங்கள் கான்செப்ட் படியே போயிடுறேன். 115 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, அப்போ நம்ம செஞ்சிடலாம். இப்போ உங்களுக்கு இன்னைக்கு என்னன்னா, இது வந்து நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் சின்சியராக எடுத்து பண்ணணும். ஏன்னா சின்சியராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் அதுக்கான பலன் வந்து நம்ம வந்து அனுபவிக்க முடியும். இப்போ என்ன மாறுதல் அட்டவணை உங்களுக்கு கொடுக்கணுமா? சரி, என்ன மாறுதல், எல்லாருமே புக்கு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் என்னென்னா நான் சொல்றது வேணா எழுதிக்கோங்க. வரிசை எண் ரெண்டாவது எண்ணங்கள், நான் வேணா இப்போ சேட்டில் போட முடியுமான்னு பார்க்குறேன். வரிசை எண், எண்ணங்கள், நீங்கள் ஒரு டைம் எழுதுங்க, கையில் எழுதுனா தான் அது நல்லது. ஒரு அடுத்த ஒரு 6 பாக்ஸு, 6 காரணத்தினால என்ன வரும், தேவை, பழக்கம், அப்புறம் சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், அப்புறம் கருவமைப்பு, அப்புறம் தெய்வீகம், தேவை, பழக்கம், சூழல், பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம். இதுதான் நமக்கான லிஸ்ட். ஏன்னா என்ன பத்தி நம்ம கொஞ்சம் உங்களுக்கு ஆழமா பேசணுங்காட்டி நான் வந்து டைரக்டா அதைய இப்ப இம்ப்ளிமெண்டேஷனுக்கு எடுத்துறேன். சார்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் ஜூம் பண்றேன். ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா தெரியும். எண்ணம் ஆராய்தல் பயிற்சி, எண்ணம் பற்றி உங்களுக்கு நிறைய ஆல்ரெடி பேசியிருக்கிறோம். ஆனால் இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுங்க. வரிசை எண், நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள், அப்புறம் அந்த எண்ணங்களை நம்ம ஒரு 6 பகுதியை பிரிக்கிறோம். 6 பகுதியை பிரித்து இந்த மாதிரி 6 போட்டுக்கோங்க. தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வம். இதெல்லாம் சும்மா டிக் பண்ணுறது தான், அதனால் சும்மா சிம்பிளாக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் விளைவு நன்மையா தீமையா, முடிவு என்ன, இதுதான் நம்மளுக்கு இப்போ தேவை. இது வந்து நமக்கு இருக்கிற அத்தனை எண்ணங்களையும் நம்ம இதில் போட்டு ஆராய்ச்சி பண்ணிடலாம். இது ஆக்சுவலாக அன்பர்களே ஒரு 10 10 நாள் பயிற்சி கொடுக்கணும், அப்போ தான் அது வந்து குறைஞ்சபட்ச செயல்பாட்டுக்கு வரும். இப்போ நம்ம ஒரு நாள் தான் ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு சின்சியராக தீவிரமாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா அப்புறம் நம்ம இன்னொரு செஷனில் வந்து அது டோட்டலாக அதை வந்து செய்ய வைக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம இது நீங்கள் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா தான் சரியாக வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வரிசை எண் போட்டுட்டு உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் எழுதுங்க. அதாவது தொடர்ந்து சில எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும் நமக்கு. அன்பர்களே, இந்த ஒரே ஒரு பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா, சரியா பண்ணிட்டோம்னா இதற்கு பின்னாடி எந்த பயிற்சியுமே பண்ண தேவையில்லை. அதாவது ஆசை சிரமித்தல் பண்ண தேவையில்லை, சினம் தவிர்த்தல் பண்ண தேவையில்லை, கவலை ஒழித்தல் பண்ண தேவையில்லை, நான் யாருங்கிறதுமே தேவையில்லை. அந்த அளவுக்கு இது ஒரே பயிற்சி அத்தனையும் அடக்கும். ஏன்னா எண்ணம் தான் விருப்பத்தால் வந்து அதுக்கு பேர் ஆசைன்னு சொல்றோம். அதாவது கார் வாங்கணும்னு ஒரு ஆசை வருதுங்க, அந்த ஆசை தேவையான்னு பார்த்து அது ஆசை சிரமத்தில் செக் பண்ணுறோம். ஆனால் அந்த கார் வாங்குறதுங்கிறது ஒரு எண்ணம் தானே,
ஃபர்ஸ்ட் எண்ணமா தானே வருது, கார் வாங்கணுங்கிறது ஒரு எண்ணம், விருப்பத்தின்பால் வரக்கூடிய எண்ணத்திற்கு பேர் ஆசைன்னு பேருங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. எண்ணம் தான் எல்லாத்தையும் என்னன்னு சொன்னா புரியாது இல்லையா, அதனால விருப்பத்தின்பால் வர்றதுக்கு ஆசைன்னு வச்சிருக்கோம், வெறுப்பின்பால் வர்றதுக்கு சினம்னு வச்சிருக்கோம், சுய பச்சாதாபம் தன்மையில ஏற்படக்கூடிய வெறுப்பு இயலாமைக்கு பேரு, அதுக்கு பேரு கவலைன்னு வச்சிருக்கிறோம். எண்ணமே தான் ஒரே தண்ணி தான், குளத்துல விழுந்தா குட்டை தண்ணி, கடல் விழுந்தா கடல் தண்ணிங்கிற மாதிரி ஒரு பேரை வந்து நம்ம மாத்தி மாத்தி வச்சுக்கணும் நம்ம புரிதலுக்காக. இப்போ ஒரே எண்ணத்தை மட்டும், அதாவது நீங்க யாராச்சும் மேல கோபப்படணும்னால ஒரு எண்ணம் வரும்ல, அவரை திட்டணுங்கிற ஒரு எண்ணம் வருது இல்ல, வெறுப்பின்பால் வரக்கூடிய எண்ணத்துக்கு பேர் கோபம்னு பேர். இயலாமையால் வரக்கூடிய எண்ணம் அது என்ன சொல்லுவாங்க, கவலைன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஒன்னே ஒண்ணு இதை மட்டும் ப்ராப்பரா பண்ணிட்டா, எனக்கு தெரிஞ்சு கம்மன் இல்லாட்டி இதையவே இந்த வாரம் ஃபுல்லா வச்சிடலாமோன்னு தோணுது, ஆனா அவங்களுக்கு மற்றதும் தெரியணும்னு பாக்குறேன், சரி யோசிக்கிறேன் நான். ஆனா இது சக்சஸ் ஆனாதான் உங்களுக்கு வந்து லைஃப் சக்சஸ், இது சக்சஸ் ஆகலைன்னா இதுக்கு பின்னாடி நீங்க எதை பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, ஆனா இதை பண்ணிட்டா அதெல்லாம் தேவையே இல்லை. இப்ப எண்ணங்கள் இருக்கு, எண்ணங்களை எழுதிருங்க, லைனா எழுதிடலாம். அதுல குறிப்பாக நமக்கு தொடர்ந்து சில எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும், வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சில எண்ணங்கள் வந்து வந்துட்டே இருக்கும். அந்த எண்ணமெல்லாம் உங்களுக்கு எண்ணங்கள் வருதோ அது எல்லாத்தையுமே எழுதுங்க. இது குறிப்பா வந்து ஒரு 10 நிமிஷம் துரியதமம் பண்ணிட்டு கம்மன் உட்காரணும். இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன டெக்னிக் சொல்லி தரேன், என்னன்னா இப்ப நம்ம தவம் பண்றப்ப எண்ணம் வந்துட்டே இருக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா, இப்ப எண்ணம் மாறாததுல ஒரு சின்ன டெக்னிக் என்னன்னா, இப்ப எல்லாரும் அப்படியே நோட்டு புக் எல்லாம் கீழே வச்சிருங்க, கீழே வச்சிட்டீங்களா, அப்படியே சிட் ஸ்ட்ரைட், நேரா உட்காருங்க, முதுகுத்தண்டு நேரா ஆகட்டும், கைகளை கோர்த்து மடி மேல உள்ள தள்ளி வச்சுக்கோங்க, உடம்ப ஒட்டி வைங்க, உடம்ப கவனிங்க, கண்ணை மூடிக்கலாம். இப்போ உங்களுடைய எண்ணத்தை கவனிங்க, எண்ணம் என்ன வருதுங்கிறத உள்ள திரும்பி கவனிங்க. வாழ்த்து வளமுடன், வாழ்த்து வளமுடன். சரி அருமை. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப எவ்வளவு பேருக்கு எண்ணம் வராம இருந்தது, கவனிச்சிங்கல்ல, திரும்பி கவனிச்சிங்க, உள்ள கவனிச்சோம், சார் ஒண்ணுமே வரல சார், எதுவுமே வரமான இது. அருமை அருமை, இதுதாங்க டெக்னிக்கு, வேற ஒண்ணும் இல்லை. இப்போ இத்தனை நாள் நாம என்ன பண்ணோம், இந்த எண்ணம் வராம இருக்கிறதுக்கு தான் இவ்வளவு ப்ராசஸ் பண்ணோம், ஆனா நம்ம பண்ணது எல்லாத்தையும் அது என்ன பண்ணிருச்சு, இத்தனை நாள் தவம் பண்ணதெல்லாம் அருமை அருமை வராது, தாட் வராது. இது தியானம் எடுத்தப்பவே சொல்லி கொடுத்துருக்கலாமே சார் அப்படி சிலருக்கு இப்போ தோணுது. சரி
இதுதான் டெக்னிக். எண்ணத்தை அடக்க நினைத்தால் அலையும். தாட்ட போய் என்ன பண்ணக்கூடாதுங்க, அது வரக்கூடாது, வரக்கூடாது, இப்படி வருது அப்படி வருதுன்னு பண்ணிட்டு இதை அடக்கிடணும், எப்படியாச்சும் வராம பண்ணிடணும்னா அது வந்துட்டே தான் இருக்கும், அலையும். எண்ணத்தை அறிய நினைத்தால் அடங்கும்னு மகிழ்ச்சியோட ஒரு ரெண்டு வரி இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்றதுக்கு முயற்சி எடுத்தோம்னா, எண்ணத்தை அறியறதுக்கு முற்பட்டோம், வாப்பா என்ன வர்ற, எங்கிருந்து வர்ற, சரிங்களா, இப்படி பார்த்து பழகணும். இதான் என்ன மாறுதல் பயிற்சிக்கான அடிப்படை விஷயம். நீங்க விழிப்போட பார்த்து பழகிட்டீங்கன்னா அது கம்முன்னு இருக்கும், அது அடங்கி கம்முன்னு இருக்கும். இது இது வந்து இதுதான், இது 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 100% வந்துருச்சுன்னா நம்ம ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. இது 100% வந்துருச்சுன்னா ஞானம் வந்துருச்சு. எப்பவுமே அந்த அவேர்னஸ். ஆனா இது என்ன மாதிரி பயிற்சியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, எண்ணத்தை ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் வைத்திருப்பவன் ஞானி. இவ்வளவுதான், இதை வேணா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எண்ணத்தை ஆராய்ச்சியிலையும் தூய்மையிலையும் வச்சிருந்தா அவங்க பேரு ஞானி, அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அப்ப நம்ம எண்ணம் எப்படி இருக்கணும், நம்ம ஞானியா இருக்கு, ரெண்டே இலக்கு தான், வெரி சிம்பிளான இலக்கு. எப்பவுமே ஆராய்ச்சியில் இருக்கணும். ஆராய்ச்சி வேணும்னா ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் வேணும். அந்த அவேர்னஸ் பத்தி நான் உங்களுக்கு இன்னும் பேசலன்னு நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் அவனி அதுக்குள்ள கை வச்சோம்னா நிறைய போகணும். அவேர்னஸ் எப்பவுமே விழிப்போடு இருக்கிறது, நம்மை நாமே கவனிச்சுட்டு இருக்கிறது. இப்ப வீட்டுக்காரர் கவனிச்சுட்டே இருக்கீங்களா என்ன பண்றாரு, குழந்தைகளை கவனிச்சுட்டே இருக்கீங்களா இது என்ன பண்ணுது, அப்படி வெளியே கவனிக்கிறத விட்டுட்டு நம்மளை கவனிக்கணும். அதுதான் ஆன்மீகத்துல உச்சம். மதன்குமார் என்ன பண்ணிட்டு இருக்க, பிரசன்ட்ல தான் இருக்கிறியா, பிரசன்ட்ல இருக்கிறமான்னு முதல் பார்க்கணும். அதான் விழிப்புணர்வோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துங்க பிரசன்ட். இந்த இந்த கணத்துல நாம் இருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம அடிக்கடி செக் பண்ணிட்டே இருக்கணும். நாம் இருக்க மாட்டோம் அப்படி, நம்ம லைஃப் அப்படி இருக்காது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சாப்பிட்றப்ப யாராவது சாப்பிட ஒரு ஒரு மகான்கிட்ட ஒரு அவர்கிட்ட கேட்ட கேள்வி, நீங்க எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா, எக்ஸலண்டான பதில். நான் சாப்பிட்றப்ப சாப்பிடுவேன், தூங்குறப்ப தூங்குவேன், குளிக்கிறப்ப குளிப்பேன், டாய்லெட் போறப்ப டாய்லெட் போவேன். இதுதான் அவரோட பதில். இதை கேட்டவங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல் ஆயிடுச்சு. இப்ப நாங்க என்ன சாப்பிட்றப்ப தூங்குவோமா இல்ல தூங்குறப்ப சாப்பிடுவோமா, நாங்களும் அப்படித்தான பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இன்னைக்கு போய் கவனிச்சுட்டு வாங்க, நீங்க அப்படித்தான் பண்றீங்களான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. நீங்களும் நாளைக்கு பண்ணி பாருங்க, இல்லாட்டி போய் மத்தியானம் சாப்பிடுவீங்களா அப்ப பாருங்க. நீங்க சாப்பிட்டு இருப்பீங்க, அதாவது நீங்க அப்படிங்கிறப்ப உங்க உடம்பு சாப்பிட்டு இருக்கும், உங்க மனசு கண்ட எண்ணத்துல எல்லாம் ஓடிட்டே இருக்கும். இந்த உடம்பு குளிச்சுட்டு இருக்கும், மனசு கண்டதை திங்க் பண்ணிட்டே இருக்கும். இந்த உடம்புல இருந்து மலம் வெளியே போகும், மனசு கண்டதை திங்க் பண்ணிட்டே இருக்கும். கவனிச்சு பாருங்க. எல்லா செய்யறப்பவுமே அப்படித்தான், சமைக்கிறப்பவும் சரி, அதுதான் மனம் ஒன்றி செய்யுங்க, மனம் ஒன்றி செய்யுங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது என்னன்னா பி பிரசன்ட். அதுதான் மெடிடேஷன். தியானத்துல என்ன பண்றோம், இப்ப நம்ம 23 hours நம்ம மனம் ஒன்றாம் அப்படியே செஞ்சு செஞ்சு பழகி பழகி, இப்ப அந்த அரை மணி நேரம் உட்கார்ந்து மனம் ஒன்றுனா மனம் ஒன்ற மாணிக்கு, இதுதான் நம்ம பிரச்சனை. இப்ப நம்ம அந்த அரை மணி நேரம் எதுக்காக மனம் ஒன்றி பழக சொன்னாங்கன்னா, இந்த 23 மணி நேரம் நம்ம என்ன பண்ணணும், மனம் ஒன்றி நிக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும். தியானம் முடிச்சுட்டு வந்தா சரி, அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிடறோம். நம்ம வேலை பார்க்கறது தப்பு இல்லை. தியானம் கொடுத்தானே என்ன சொன்னாங்க, யோசிச்சு பாருங்க, எந்த புலன் அனுபவம் பெறும் பொழுதும் ஆக்கினையிலே மனதை நிறுத்தி வைத்து பழகி கொள்ளுங்கன்னு சொன்னாங்கல்ல, இந்த வார்த்தை ஞாபகம் இருக்க உங்களுக்கு, இது வராம உங்களுக்கு ஞானம் வராது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இந்த ஒரு லைன் உங்களுக்கு செயலுக்கு வரலைன்னா இப்பிறவில் இறையுணர்வு நிச்சயமா வராது. இதுதான் அடிப்படை. அப்ப இந்த சனத்துல நான் இருக்கணும், இது வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். இது ஒரே நாள்ல நடந்துடாது. சூரிய வம்சத்துல பணக்காரர் ஆகிற மாதிரி ஒரே பாட்டுல நடந்துடாது இது. ஆனா இது நடக்கணும், இதுதான் உங்க இலக்கு. இறையுணர்வுக்கான அடிப்படை தகுதியில் இதுவும் ஒண்ணு. நம்மளை நாமளே வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். இந்த புத்திஸ்ட்ல ரொம்ப பவர்ஃபுல்லா இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மகரிஷி அழகா சொல்லிட்டாங்க, எப்பவுமே ஆக்கினையில் நினைவாகிரு, உச்சியில் நினைவாகிரு. இந்த ரெண்டு இது இருந்துட்டே இருக்கணும், ஏதோ ஒரு இடத்துல அவேர்னஸ் இருந்துட்டே இருக்கணும்.
சாப்பிட்றப்ப நம்ம சாப்பிட்டு இருக்கிறோங்கிற எண்ணம் மட்டும் இருக்கணும். அப்ப அதனுடைய ருசி எத்தனை முறை மெல்றது, அதுக்குள்ள இருக்கிற டேஸ்ட் என்ன, எல்லாமே உங்களால் கண்டுபிடிக்க முடியும், எல்லாமே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஆனா இல்லாட்டி கஷ்டம் அன்பர்களே, இது வந்து அடிப்படை தகுதி. இப்ப இவ்வளவு நாள் பண்ணது எல்லாமே எதுக்குன்னா இதுக்காக தான், நல்லா மெடிடேட் பண்றவங்களுக்கு இது சீக்கிரம் வந்துடும். அப்ப எப்பவுமே அவேர்னஸ், இது இன்னைக்கு செய்தியா கூட நீங்க எடுத்துக்கோங்க, என்ன மாறா இதல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பவுமே பிரசன்ட், இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வோட இன்னொருத்தர் பேசினா நான் எப்படி கவனிப்பனோ அதே மாதிரி நான் பேசுறதே நான் கவனிச்சுட்டு இருக்கேன். நீங்க நான் கேட்டுட்டு இருக்கேங்கிற உணர்வுலயே நீங்க கேட்கணும். நான் துரியத்துல பேசணும், நீங்க ஆக்கினியில கேட்கணும். அதாவது வெளிவிடுறப்ப துரியம், உள்வாங்கிறப்ப ஆக்கினை, இதுதான் ப்ரொசீஜர். நீங்க ஏதாவது செய்தி அனுப்பணும், சொல்லணும், நினைக்கணும், பண்ணணும்னா துரியம், எதையாவது உள்வாங்கணும்னா ஆக்கினை. துரியத்திலையும் உள்வாங்கலாம், இல்ல அதுக்கான ப்ராப்பர் சென்டர் வந்து ஆக்கினை. ஏன்னா அது புலன் கட்டுப்பாடா இருக்கும், புலன்கள் எது வந்தாலும் டிஸ்டர்ப் இருந்ததுன்னா அந்த இடத்துல அது சரி பண்ணி உள்ள அனுப்புவோம், தேவையில்லாத அங்கேயே ஃபில்டர் பண்ணும். அப்போ 24 hours ஆக்னே ஆர் துரியம், ஏதோ ஒரு இடத்துல கவனம், நம்ம மேல நம்ம வாட்சிங். அதான் நான் சொன்னேன், இதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்க வாட்ச், உங்க செல்போன் எடுத்துக்கோங்க, அதுல அலாரம் வைங்க, 1 hour ஒன்ஸ் வைங்க. குறிப்பாக இப்ப 4 to 7 வரைக்கும் பயிற்சி பண்றீங்க, அந்த டைம் விட்டுருங்க. அந்த டைம் வச்சாலும் பரவாயில்லதான், அந்த டைமும் வச்சுக்கோங்க. தியானம் பண்ற டைம் மட்டும் டிஸ்டர்ப் ஆகாம பாத்துக்கோங்க. 4 மணிலிருந்து 4, 5, 6, 7, 8, 9, 10, 12, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 வரைக்கும், இல்ல 9 மணி தூங்குறீங்கன்னா 9 மணி வரைக்கும் 1 hour அலாரம் செட் பண்ணிருங்க. அந்த அலாரம் வந்து அடிக்கணும், ஒரு சின்ன மைல்டு மியூசிக் ஆகோ இல்லாட்டி ஏதோ ஒரு சாங் ஆகோ, ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. அது அடிக்கிறப்ப வல்லாம் உங்களுக்கு கேள்வி என்னவா இருக்கணும்னா, நாம இப்ப பிரசன்ட்ல இருக்கிறோமா, அப்ப நீங்க சொல்லிக்கணும். அது அடிச்சதுன்னா உடனே, ஓ நாம இப்ப பிரசன்ட்ல இருக்கிறோமான்னு செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இருக்க மாட்டோம், ஏதோ ஒன்னுலதான் மண்டை ஓடிட்டு கிடக்கும், பிரசன்ட்ல இருக்க மாட்டோம். அப்ப நீங்க உடனே என்ன பண்ணணும், அவேர்னஸ்க்கு வரணும். இப்ப தியானத்துல என்ன பண்றீங்க, சேம் அத்தையே தாங்க, ஒண்ணு குழம்பு உள்ள வேண்டாம். தியானத்துல என்ன பண்றீங்க, கண்ணை மூடி உட்காந்து அங்க கவனிக்கிறோம், மனசு எங்கேயோ ஓடுது இல்ல, திரும்ப என்ன பண்றீங்க, கூட்டிட்டு வந்து வாப்பாடு உட்கார வைக்கிறீங்களா, அவ்வளவுதாங்க, அதே தான். அப்ப வண்டியில போயிட்டு இருக்கீங்க, மனசு என்ன பண்ணும், கண்டதெல்லாம் நினைச்சிட்டு போகும், கடன் கொடுத்தது, கடன் வாங்கினது, எல்லாத்தையும் நினைச்சிட்டு போகும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், கண்ணை மூடி அப்படியே பிரசன்ட்ல இருந்தீங்கன்னா முடிஞ்சிடும், அவ்வளவுதான். அப்ப நீங்க சொல்லிக்கணும், மதன்குமார் இப்ப வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, வண்டி ஓட்டுறதுல கவனமா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வண்டி ஓட்டுறப்ப எப்படி என்ஜாய் பண்ணியிருப்போம், ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறப்ப எப்படி என்ஜாய் பண்ணியிருப்போம், அதே மாதிரியே ஒவ்வொரு டைமும் பண்ணணும். அந்த வண்டி 6 லட்சம் ரூபா வண்டி தானே, அது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறப்ப தானே சந்தோஷமா. இப்போ அதனோட வேல்யூ எவ்வளோ, 6000 ரூபா ஆயிடுச்சு, 6 லட்சம் ரூபா வண்டி தானே. அப்போ ஏன் சந்தோஷம் போச்சு, மனசு அடுத்ததுக்கு போகுது, அப்படி போகக்கூடாது. இப்போ வண்டி ஓட்டுறோம்னா வண்டி ஓட்டுறதை என்ஜாய் பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். அதை ரசிக்கிறது தான் வாழ்க்கையே நண்பர்களே. இந்த வாழ்க்கையில என்ன மிச்சமாகும்னா, ரசனை மட்டுமே மிச்சம், அனுபவம் மட்டுமே மிச்சம் நமக்கு. அதனால அந்த விதத்துல நல்லா ரசிச்சு வாழணும், ஒவ்வொரு கணத்தையும் அனுபவிச்சு வாழுங்க. அதுல ஃபர்ஸ்ட் தேவையானது என்னன்னா, பி பிரசன்ட், நிகழ்காலத்தில் இருங்க. அதுக்கு தான் நான் இந்த டெக்னிக் சொன்னேன். இந்த 1 மணி நேர டெக்னிக்கு கொஞ்ச நாள் 1/2 மணி நேரம் ஆகணும், 1/2 மணி நேர டெக்னிக் 1/2 மணி நேரம் ஆகணும், 1/2 மணி நேர டெக்னிக் 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகணும். அப்புறம் எனி டைம் நம்ம வந்து அவேர்னஸ்லயே இருக்கணும். இந்த முயற்சி பண்ணுங்க, இது வந்து பெரிய டார்கெட் தான், 1 நாள் 2 நாள் சாத்தியமாகாது. டே பை டே வந்து அந்த அவேர்னஸ் வரும். என்ன மாற இதுல உச்சகட்டம் அதுதான். எனி செகண்ட் எந்த ஒரு எண்ணம் வந்தாலும் நீங்க எடுத்து தூக்கி போட்டு பிரிக்கணும். டே இது வந்து பிறர் மன தூடுதலால இவன் வந்திருக்காண்டா, இவன் வந்து பின்விளைவு தீமையை கொடுப்பான், அப்பவே தூக்கி போடணும் அவனை. இதுதான் என்ன மாறல் பயிற்சியோட சக்சஸ் ஃபைனல் ஸ்டேஜ். ஒரு சின்னம் வருதுன்னா, டே இது எதனால வருதுன்னு பாரு, இது பழக்கத்தால வருது, அப்பவே தூக்கி போடு, இது தேவையில்லாது, அங்கேயே முடிவு பண்ணி நான் கோவப்பட மாட்டேன்னு சங்கல் போட்டு போயிட்டே இருக்கணும். இந்த ஒரே பிராக்டிஸ் போதும் அன்பர்களே, மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த ஒரே பிராக்டிஸ் போதும், அத்தனையும் அது சரி பண்ணும். அப்ப என்ன மாதிரி புக்கை தயவு செஞ்சு எடுத்து கொஞ்சம் படிங்க, இதுதான் உங்களுக்கான ஹோம் ஒர்க், சரிங்களா? அதே போல என்ன மாதிரி ஸ்பீச் எல்லாம் யூடியூப்ல நிறைய இருக்கு, மகிழ்ச்சியோடதுல இருந்து நிறைய இருக்கு, அதை போய் ஒரு 1-2 ஸ்பீச் நல்லா லிசன் பண்ணுங்க, நல்லா ஷார்ப்பா கேளுங்க.
அப்ப அதுக்குள்ள நிறைய நுட்பங்கள் சொல்லி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நான் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய மொத்த எண்ணங்களை நாளைக்கு லிஸ்ட் போட்டு வாங்க. மொத்த எண்ணம்னா ஒரு நாளைக்கு 60,000 எண்ணம் வரும், அத்தனை லிஸ்ட் போட முடியாது. சில தாட்ஸ் வந்து ரெகுலரா வரும், ரெகுலரா வரும் உங்களுக்கு இருக்கும். அது ஆசையோ கோபமோ சின்னமோ கவலையோ எனி ஒன் உங்களுக்கு வரக்கூடிய தாட்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு 30-40 தாட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெகுலாரிட்டியில. என் பையன் இப்படி இருக்கணும், அவர் இப்படி இருக்கணும், இவர் இப்படி இருக்கணும் எழுதி வச்சிருப்பீங்க, அதெல்லாமே நோட் பண்ணிருக்கு. நோட் பண்ணிட்டு அது ஒவ்வொன்றையும் இந்த எண்ணம் ஏன் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். தேவையால வரும், நான் அதை மட்டும் ஒரு 5 மினிட்ஸ்ல சொல்லி முடிச்சிடுறேன். தேவையால நமக்கு சில எண்ணங்கள் வரும், உங்களுக்கே தெரியும். அதாவது தேவைன்னா 3 3 தான், உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்கு இருப்பிடம், கழிவு பொருள், உண்டு வேகம், இதெல்லாம் தான் தேவை. இப்போ 1.5 மணி ஆயிடுச்சுன்னா என்ன வரும், பசி வரும். அப்ப சாப்பாடு வேணுங்கிற எண்ணம் வரும். இது எதனால வந்தது, தேவையால் வந்தது. தாகம் எடுக்கும், தண்ணி குடிக்கணும், தேவையால வந்தது. குளிர் அடிக்குது, ட்ரெஸ் போடணும், தேவையால வந்தது. புரியுதுங்களா? யூரின் வருது, யூரின் கழிக்கணும்னு ஒரு எண்ணம் வரும், இது தேவையால வந்தது. தேவையால வர்றது 100% சரியா இருக்கும், நீங்க அதுக்குள்ள டவுட்டே பட வேண்டாம். இது தேவையாங்கிறத கரெக்டா யூஸ் கேட்டீங்கன்னா போதும். புரியுதுங்களா? ரெண்டாவது, பழக்கத்தால சில எண்ணங்கள் வரும், இதுல ரொம்ப தப்பும் இருக்கும் நல்லதும் இருக்கும். காலையில் எந்திரிச்சோடனே உடற்பயிற்சி பண்ணணுங்கிற எண்ணம் வரும், சாயங்காலம் ஒருத்தருக்கு டாஸ்மார்க் போகலாங்கிற எண்ணம் வரும். ரெண்டுமே பழக்கத்தால தான் வர்றது. அப்ப அந்த எண்ணம், நமக்கு வரக்கூடிய எண்ணம் பழக்கத்தாலேன்னு சிலது வரும். காபி குடிக்கிற பழக்கம், சில நேரத்தில் பேப்பர் படிக்கிற பழக்கம், இப்படி நிறைய பழக்கம் நம்ம வச்சிருக்கிறோம். கோவப்படுறது பழக்கம், கவலைப்படுறது பழக்கம், திட்டுறது பழக்கம், எதிர்மறையா பேசுறது பழக்கம்னு பழக்கத்துல பாத்தீங்கன்னா ஊறுபட்டது கிடக்கும். அப்ப அந்த பழக்கத்தால வரக்கூடிய எண்ணங்களுக்கு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ண தெரியணும். இதெல்லாம் ஜஸ்ட் 1 டேக்கு மட்டும் நான் சொல்றேன். இது வந்து ரொம்ப டெப்தா போகணும், ஒவ்வொன்றுலையும் நிறைய பேசி ஒவ்வொன்னா பேசி கொண்டு வரணும். அதெல்லாம் பார்ப்போம் நம்ம பின்னாடி. சூழ்நிலை, அதாவது ஒரு சூழலுக்கு நீங்க போனீங்கன்னா, ஒரு ஜவுளி கடைக்கு போறீங்க, போனோடனே அந்த அக்காவுக்காக தான் நீங்க ஹெல்ப்புக்கு போயிருப்பீங்க, ஆனா உங்களுக்கு 2 வாங்கலாம்னு தோணும். இது தேவையானு கேட்டா தேவையில்லை. சீலை வாங்குற பழக்கம் உங்களுக்கு ரெகுலரா இருக்கான்னா சிலர் வச்சிருப்பாங்க. அன்பர்களே, ஒரே விஷயம் ஆறுலையுமே வரும். நான் லேடிஸ் மேக்சிமம் இருக்குன்னு கேட்டு நான் அதிகம் எடுத்துக்கிறேன். இப்ப சேலை வாங்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இது தேவையால சிலருக்கு வரும். அதாவது சேரியே கம்மியா இருக்கும், அவங்க வாங்கலாம்னு தோணும், அது ஓகே தேவை. இப்ப பழக்கம், நிறைய பேருக்கு சேலை எடுத்து எடுத்து பழக்கம், கல்யாணம் ஆனாலும் சரி பெரிய காரியமானாலும் சரி அவங்களுக்கு வந்து கம்பல்சரி சேலை எடுத்தே ஆகணும். பர்த்டே கொண்ணு, வெட்டிங் டே கொண்ணு, அவர் பர்த்டே கொண்ணு, இவர் பர்த்டே கொண்ணு, கோயிலுக்கு போறது கொண்ணு, மகளிர் குழுவு கொண்ணு, தீபாவளி கொண்ணு, பொங்கலுக்கு கொண்ணு, ஒரு 25 சாரி வருஷத்துக்கு எடுக்கலைன்னா அந்த ஆத்மா திருப்தி அடையாது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பழக்கம், இங்க இது ஒரு பழக்கமா தொத்திக்கிச்சு நம்மள்கிட்ட. அப்ப சேலை எடுக்கணும். இன்னொரு இடத்துல பாருங்க, ஒரு கடைக்கு போனோடனே சேலை எடுக்கலான்னு தோணும், அங்க வந்து சூழலால தோணும், அந்த சூழலை பாக்குறதால அந்த எண்ணம் வரும். தவமயத்துக்கு போனீங்கன்னா தவம் பண்ணலாங்கிற எண்ணம் வரும், வருமா வராதா? அப்புறம் பிறர் மன தூண்டுதல்ல சில எண்ணங்கள் வரும். நீங்க உங்களுக்கு பழக்கமும் கிடையாது, ஆனா சூழல் இருக்கு, ஆனா சூழல் உங்களுக்கு அந்த எண்ணம் வரல. பாக்குறீங்க கடை பாக்குறீங்க, சரி கடை அப்படின்னு போறோம். ஆனா அவர் சொல்லுவாரு, உங்க மேல அந்த சேரீ எடுத்து போட்டு காமிச்சிட்டு, அக்கா இது உங்களுக்கு சூப்பரா இருக்கும் பாரு, முடிஞ்சுதாங்க. மகிழ்ச்சி அந்த மாம்பழ உதாரணம் சொல்லுவார். அப்ப பிறர் மனதனோட தூண்டுதலால் நமக்கு நிறைய நடக்கும். இந்த கார் வாங்குறது, கம்பெனி வைக்கிறது, வீடு கட்டுறது, அதை படிக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பிறர் மன தூண்டுதல் தான் வரும். இந்த 3 கேட்டகரி பாருங்க, 2வது பழக்கம், 3வது சூழ்நிலை, 4வது பிறர் மன தூண்டுதல். இந்த 3 இடத்துலதான் நம்ம ரொம்ப அவேர்னஸா இருக்கணும். இந்த 3 இடத்துலயும் கவனம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை செதஞ்சு போயிடும், செதஞ்சே போயிரும் வாழ்க்கை. இந்த 3 இடத்துல ரொம்ப கவனமா இருக்கும். பழக்கத்துல நல்லது கெட்டது வரும், சூழல்ல நல்லது கெட்டது வரும், பிறர் மன தூண்டுதல நல்லது கெட்டது வரும். கருமமைப்புல, அதாவது நம்ம முன்னோர்கள் கொடுத்தது, அதுலயும் நல்லது கெட்டது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த எண்ணங்கள் பெரிதாக இம்மிடியட்டா தாக்கத்துல வராது, அது கொஞ்சம் ஆழமா போறப்பதான் வரும். அதாவது சொல்லுவாங்க, உங்களுக்கு அப்பா கோயில் கட்டணும் விரும்பினாரு, ஸ்கூல் கட்டணும் விரும்பினாரு அப்படிங்கிறது. அதே போல இந்த கோபம் போறாம கவலை எல்லாமே கருவமைப்புக்குள்ள இருந்து வர்றது தான். அதுல இப்ப மேலோட்டமா பார்த்தோம்னா அதுல பெருசா உங்களால் பிடிக்க முடியாது, அதுலயும் சில எண்ணங்கள் வரும். அது வந்ததுன்னா நீங்க போட்டு செக் பண்ணிக்கலாம், அதுல நல்லது வரும் கெட்டது வரும், ஆனா அதிகமா அதுல வராது. தெய்வீகம், தெய்வீங்கிறது என்னமில்ல, ரொம்ப சிம்பிள்.
பல மக்களுடைய எண்ணங்கள் அதுவா இருந்ததுன்னா அந்த எண்ணங்கள் நம்ம மூளையில பிரதிபலிக்கும். உதாரணத்துக்கு சுதந்திரம் வேணும்னு பல பேருடைய எண்ணம் மகாத்மா காந்திகிட்ட பிரதிபலிச்ச மாதிரி, உலகத்துக்கு சமாதானம் வேணும்னு பல பேருடைய எண்ணம் அருட்தந்தை அவர்களுடைய பிரதிபலிச்சு அவருக்குள்ள இருந்த ஒரு தெய்வீக எண்ணம் தான் உலக சமுதாய சேவா. அப்படி சில விஷயங்கள் நமக்குள்ள தோணும், அது ரொம்ப ஹையர் லெவல். தேவையாலையும் தெய்வீகத்தாலையும் கெட்ட எண்ணம் வரவே வராது, 100% வராது, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஆனா இடையில இருக்கிற அந்த நாலுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், குறிப்பா இந்த மூணு, பழக்கம் சூழல் பிரமணத்தில். இப்ப ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணத்தை எழுதி இது எதுல வருதுன்னு பாருங்க. கொஞ்சம் தப்பா போட்டாலும் தவறு இல்லை, அதாவது சூழல்ல வர்றது பிரமண தூண்டுதலையோ பிரமண தூண்டுதல வர்றது சூழல்லையோ போட்டீங்கன்னா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, பிரச்சனையே கிடையாது. நம்மளுக்கு தேவை என்னன்னா அந்த 9வது பாக்ஸ், விளைவு நன்மையா தீமையா. இப்ப இந்த எண்ணத்தை செயல்படுத்திட்டீங்க அப்படி வச்சுக்கோங்களேன், இந்த எண்ணத்தை நீங்க செயல்படுத்திட்டீங்க, செயல்படுத்தினதுக்கு அப்புறம் ஒரு விளைவு வரும் இல்லையா, அந்த இடத்த நீங்க அனலைஸ் பண்ணுங்க, அதுதான் விளைவு நன்மையா தீமையா. இந்த எண்ணத்தை செயல்படுத்தினா இரண்டு ஒழுக்க பண்பாடு, விளைவு நன்மையா தீமையா ஃபார்முலா என்ன, இரண்டு ஒழுக்க பண்பாடு. இரண்டு ஒழுக்க பண்பாடு இல்ல, ஒழுக்க சாமியம். ஒழுக்க சாமியம் இருக்கு இல்லையா, தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் வருமா, அவ்வளவுதான், இதுதான் கேள்வி. இப்ப டீ குடிக்கலான்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஏன் வருது, பழக்கத்தால வருது, அதை விட்டுருப்பீங்க. உதாரணத்துக்கு சொல்றேன் நான், பழக்கத்தால வருது, விளைவு என்ன, நன்மையா தீமையா. தனக்கு முதல்ல தனக்கு விளைவு நன்மையா தீமையா, தீமைதான். பிறருக்கு நன்மையா தீமையா, 100% தீமைதான். உங்க உடம்பு கெட்டு போச்சுன்னா பிறருக்கு அது தீமைதான், சரி. தற்காலத்துல தீமையா, ஆமா தீமைதான். பிற்காலத்துல கன்ஃபார்மா தீமைதான், கேன்சர் கூட வரும். உடலுக்கு தீமையா, ஆமா தீமைதான். மனசுக்கு தீமையா, ஆமா தீமைதான். அப்ப முடிவு என்ன, இனிமேல் வாழ்நாள டீ குடிக்க மாட்டேன், அவ்வளவுதான் முடிவு. புரியுதுங்களா, இனிமேல் இந்த டீ குடிக்கணுங்கிற எண்ணம் எல்லாமல் காப்பேங்கிற போடணும். மாற்றாவது நீங்க பாசிட்டிவா வேற ஏதாவது நான் தண்ணி குடிப்பேன் அப்படின்னு போட்டுக்கலாம். நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ் சொல்லியிருக்கிறோம் இல்லையா, நெகட்டிவா இதை ஒன்ன மட்டும் போட்டுட்டு, அதாவது இந்த எண்ணம் இல்லாமல் காப்பேன்னு ஒரு ஒரு சங்கல்பம் போட்டுக்கிட்டு பாசிட்டிவா 100 போடணும், பாசிட்டிவா 100 போடணும். அதுதான் நான் உங்களுக்கு முதல்ல கொடுத்த டார்கெட். நீங்க எந்த அளவுக்கு அதை ஆழமா புடிச்சு இந்த பாசிட்டிவ் தாட்டா மாத்துங்க, அதாவது உங்களோட ஹோல் பிரச்சனைகளை எழுதி பாசிட்டிவ் தாட்டா மாத்துங்கன்னு, அந்த இடத்துலதான் இந்த ப்ரோக்ராமோட சக்சஸ் சீக்ரெட்டே இருக்கு. உங்களோட அனைத்து பிரச்சனைகளையும் எழுதி அதை நேர்மறையா மாற்றுங்கன்னு சொன்ன, அதுதான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப விளைவு நன்மையா தீமையான்னு பாக்கணும், தீமைன்னு ஒரு இடத்துல தீமைன்னு வந்தாலும் விட்டுறணும், அதுல இதே கிடையாது, காம்ப்ரமைஸே கிடையாது. இப்ப ஒண்ணு வராது தம்பி, பின்னாடி வந்தா வரலாம்னா முடிஞ்சது அவ்வளவுதான், அது அது ஆகாத என்னன்னா. அப்ப இதை மட்டும் நீங்க போட்டுட்டு முடிவெடுத்து சங்கல்பம் போடணும், முடிவெடுத்து என்ன பண்ணணுங்க, சங்கல்பம் போடணும். இன்னைக்கு நீங்க இதை உட்கார்ந்து தயவு செஞ்சு தீவிரமா பண்ணணும், நைட்டு வந்து உட்கார்ந்துக்குங்க. இன்னைக்கு தற்சோதனை உங்களுக்கு அதுதான், நிறைய பேர் தற்சோதனைக்கே வர்றதில்லை. நான் மறுபடியும் சொல்றேன், யாரையோ ஏமாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க, பிற்காலத்துல வருத்தப்படுவீங்க. இவ்வளவு தூரம் போட்டு உங்களுக்கு ட்ரெயின் அப் பண்றதுக்கு குருவும் இறையும் ஆசீர்வாதம் பண்ணி விட்டா நம்ம அதான் இதான் என்ன சொன்னாலும் அப்படித்தான் இருப்போம், நம்ம வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நாள் பூஸ்ட் அப் கொடுத்தா அடுத்த நாள் வந்து உட்கார்றீங்க, டெய்லி டெய்லியுமே அதை தூண்டிட்டே இருக்கணும்னா யாருனால முடியுங்க, நம்மள நாமே செல்ஃப் மோட்டிவேஷன் ஆகணும். எத்தனை நாளைக்கு நம்மளை வந்து நம்பிட்டே இருப்பாங்க, யார் வந்து நம்பிட்டே இருப்பாங்க, வண்டி ஒரு டைம் தள்ளி விட்டா ஸ்டார்ட் பண்ணி ஓடணும். நீங்க இன்ச்சுக்கு இன்ச்சு ஸ்டார்ட் பண்ணி விடுங்க, ஸ்டார்ட் பண்ணி விடுங்க, தள்ளி விடுங்க, தள்ளி விடுங்கன்னா தள்ளிடுறவன் வெறுத்து போயிருவான். குருவும் மகானும் வழிகாட்டத்தாமா முடியும், நம்ம தான் வாழ்க்கைப்படுத்தணும். ரொம்ப அசால்ட்டா இருக்கிறோம், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நைட்டு 9:30 மணிக்கு உங்களால் தற்சோதனைக்கு வர முடியலன்னா நீங்க நிச்சயமா வந்து தற்சோதனையில ஜெயிக்கவே முடியாது, அது நீங்க என்ன சூழலா இருந்தாலும் சரி. அதுக்கு முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா ஓகே நான் சொல்றேன், ஆனா அப்படியெல்லாம் நீங்க லைஃப்ல பண்றதுக்கு பெரிய வாய்ப்பு கிடையாது. 105 பேர் 10 பேருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும், மிச்சம் 90 பேர் எல்லாம் ஏமாத்திட்டு தான் இருக்கிறோம். நம்மளை நாமளே ஏமாத்துறோம், நம்மளுக்குள்ள இருக்கிற இறைவனை ஏமாத்துறோம், ஆத்மாவை ஏமாத்துறோம். அது நீங்க பாத்துக்கோங்க எப்படின்னு, சின்சியரா ஒன்னும் அதுக்கு சங்கல்பம் போட்டு நீங்க முதல்ல நேர மேலாண்மைக்கு ஒரு சங்கல்பம் போடுங்க. இவ்வளவு தூரம் கத்து கத்துன்னு கத்துறேன்,
இன்னைக்குமே 375 பேர் 12 மணிக்கு வர்றீங்களா வரமாட்டேங்கிறீங்க. இது எப்படி சொல்லி சரி பண்ணுன்னு தெரியல. சரி அதை பத்தி பேச வேண்டாம், நெகட்டிவாவே இருக்கும். ஒரு காமன் நேரம் நைட்டு கம்பல்சரி 9:30 வந்து உட்காருங்க. இன்னைக்கு வந்து உட்காந்துட்டு ஒரு காமன் நேரம் துரியதாவும் பண்ணணும், துரியதாவும் தான் பண்ணணும். இப்ப இதுன்னு போயிட்டோம்னாலே துரியம் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. துரியத்துல பண்ணீங்கன்னா தான் மூளை வந்து ஃபுல் அவேர்னஸ்ல வரும். ஒரு 8 மணிக்கெல்லாம் சாப்பிடணும், ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 9:30 மணிக்கு உட்காந்து ஒரு 10 நிமிஷம் அல்லது காமன் நேரம் துரியதவன் நல்லா பண்ணிட்டு தவத்தை நிறைவு செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் மௌனமா இருங்க. அப்போ மனதில் வரக்கூடிய எண்ணங்களை எழுதுங்க. அப்ப சில எண்ணங்கள் தான் வரும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெகுலரா வரக்கூடிய எண்ணங்களை நீங்க எழுதிக்கலாம். எழுதிட்டு ஒவ்வொரு எண்ணமாக எடுத்து எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும். முதல்ல எந்த காரணத்தால் வருது, அப்ப அதனுடைய விளைவு என்ன, நன்மையா தீமையா, அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு நல்லதா இருக்கும்னா பாசிட்டிவா எண்ணம் போடுங்க, கெட்டதா இருக்கு அப்படின்னா அதற்கு சங்கல்பம் போட்டுருங்க. நான் ஒன்ன சொல்லி நிறைவு செய்யறேன். கெட்டதுக்கு எப்படி நீங்க நினைக்கணும்னா, நன்மணியா சொல்லுவாரு, அதாவது ஒரு வாழைப்பழம் தோலை தூக்கி அந்த பக்கம் போடுறீங்க சாப்பிட்டு போட்டு, புரியுதுங்களா? இந்த வாழைப்பழ தோலை தூக்கி அந்த பக்கம் போடுறது ஒரு பெரிய விஷயமா நமக்கு என்ன வரும்ல, வாழைப்பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம மனசு கேட்கும் இது எங்கடா போடுறதுன்னு. நாம சொல்லுவோம் தூக்கி அந்த பக்கம் போடு, இதெல்லாம் என்ன வராம இந்த செயலெல்லாம் நடக்காது, ஆனா டக்கு டக்குன்னு நடந்துடும். கொஞ்சம் கவனமா இப்போ இந்த தோலை தூக்கி அந்த பக்கம் போடுறோம் இல்லையா, அந்த பக்கம் போடுறப்ப 1 செகண்ட் இப்ப நீங்க போட்டீங்க, போட்டாச்சு, என்ன நடக்குது அப்படின்னா அந்த வழியா ஒரு டூவீலர்காரர் வர்றாரு, ஹஸ்பண்டு குழந்தை எல்லாருமே வர்றாங்க. வந்த உடனேயும் நீங்க போட்ட பழத்தொப்ப மேல அவர் ஏதோ பிரேக் அடிக்கிறாரு, வண்டி ஸ்கிட் ஆயிடுச்சு. ஸ்கிட் ஆகி அவங்க அப்படியே ரோட்ல விழுந்துட்டாங்க. பின்னாடி ஒரு லாரி வந்தது, அவங்க 3 பேர் மேல ஏறிச்சு, 3 பேர் ஸ்பாட்லி அவுட். இதுதான் எனக்கு தெரிஞ்ச புரிதல். இதுதான் இப்ப பழத்தொப்பை அவங்க போட்டது தப்பா அப்படின்னா நீங்க தான் அதை யோசிக்கணும். பழத்தொப்ப போடுற இடம் அது அல்ல, அதுக்குன்னு ஒரு குப்பை தொட்டி இருக்கு, அது ரோட்ல போட வேண்டியது அல்ல. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம அலட்சியத்தால இப்ப இப்படி போட்டோம், போட்டோன்னே போச்சு, 3 உயிர் போயிடுச்சு. வெறும் பழத்தொப்பை போட்டு எவ்வளவு பெரிய பாவத்தை வாங்கிட்டோம் பாருங்க. புரிஞ்சுதான் உங்களுக்கு? அப்ப ஒரு எண்ணம் தேவையில்லாத எண்ணம் வருதுன்னா நீங்க அதனுடைய எக்ஸ்டெண்ட் எண்டில் போய் சிந்திக்கணும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு தவறான பாலுன்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை அதுதான், தவறான ஒரு பாலுன்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது எதனால வேணா வரலாம், தேவையாலேயோ அல்லது பழக்கத்தாலேயோ அல்லது சூழ்நிலையாலேயோ. இப்ப செல்போனே உங்களுக்கு இருக்குதுன்னா அவனே அனுப்புறான் குழந்தைகளுக்கு எடுக்கிறதுக்குன்னு. சரி, பிறர் மன தூண்டுதலாலேயோ ஏதாவது ஒரு இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த எண்ணம் வந்துருச்சு, இப்ப இம்மிடியட்டா என்ன பண்ணணும்னா, இது செயல்பட்டுருச்சுன்னா, செயலுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது நீங்க நினைச்சீங்க, நினைச்சது நடந்து போச்சு, நடந்தா விளைவு என்ன வரும்னு யோசிங்க. 1 செகண்ட் இமேஜின்லயே நடந்து போச்சு. இது ஒரு பொருளை எடுக்கலான்னு நினைக்கிறீங்க, பாலுணர்வுக்கு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஒரு பொருளை வந்து நம்ம எடுத்துட்டு வரலான்னு ஒரு இடத்துல யோசிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அப்படி மைண்ட் செட் பண்ணி பாருங்க. இப்ப அந்த பொருள் நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க, இப்ப விளைவு என்ன வரும்? இந்த பொருள் இன்னைக்கு எடுத்த கையே நாளைக்கு இன்னொரு பொருள் எடுக்கலாம்னு சொல்லும். இது 10 நாள் இப்படியே எடுக்கிறத பார்த்து ஒரு நாள் என்ன பண்ணிடுவாங்க, ஏதோ ஒரு இடத்துல மாட்டுவோம். மாட்டணும் அப்படின்னா என்ன நடக்கும், என்ன நடக்கும், ஒரு நல்ல பேர் நம்மளுக்கு கொடுப்பாங்க, திருடன் அல்லது திருடின்னு கொடுப்பாங்க. அப்ப நம்ம வீட்டுக்காரம்மாவ திருடன் பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க, நம்ம குழந்தைய திருடன் குழந்தைன்னு சொல்லுவாங்க, நம்ம அம்மா அப்பாவை திருடன் அம்மா அப்பான்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேங்க? அப்ப இது ஒவ்வொன்றும் என்ன ஆயிட்டே இருக்கும், எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கும். இது நம்மளையோட சாதாரண ஒரு சின்ன விஷயம் இது செயல்பாட்டுக்கு வந்துச்சுன்னா எப்படி மாறுன்னு பாருங்க. இந்த அவேர்னஸ் வரணும்,
இதுதான் கெட்டதுக்கும் நன்றி சொல்லுங்கள்னு விவேகானந்தர் சொல்வார். இப்ப கெட்டது வருதுன்னா அது நடந்தா எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா வாழ்நாள் முழுக்க அந்த கெட்டதுக்குள்ளேயே போக மாட்டீங்க. ஏன்னா நீங்க யோசிச்சு வச்சுட்டீங்கல்ல, இப்ப அந்த கெட்டது என்ன வர்றப்ப இதுவும் கூட வரும். அப்ப இதுக்கு ஒரு மாற்று சங்கல்பம் நீங்க போட்டிருப்பீங்க, என்னன்னுங்க? நான் இனிமேல் இந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் காப்பேன், இல்லாட்டி இந்த சூழல் இதை பார்த்தேன்னா நான் இந்த மாதிரி எண்ணுவேன். இப்ப வந்து நெகட்டிவா எண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து நான் பாசிட்டிவா எண்ணுவேன். ஒரு பொருளை எடுக்கலாங்கிற மாதிரி ஒரு சூழல் வருது அப்படின்னா இந்த பொருளை நான் வாழ்த்திட்டு வந்துடுவேன். புரிஞ்சது இல்லையா? ஒரு போஸ்ட் பார்த்து தவறான ஒரு எண்ணம் வருதுன்னா இந்த சமுதாயம் நல்லா இருக்கட்டும், இந்த சமுதாய கற்பு நெறியோட நல்லா இருக்கட்டும், அந்த 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 போஸ்ட் பார்த்தோன்னே இப்படி எனக்கு தாட்டு வர்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிக்கணும். ஒரு பாசிட்டிவான எண்ணம் போட்டுட்டீங்கன்னா நாளைக்கு அதே இடத்துல போவோம், அதே போஸ்ட் இருக்கும், இல்லாட்டி செல்போன்ல அதே மாதிரி தேவையில்லாத ஏதாவது ஒன்று பார்ப்போம். பார்த்த உடனே என்ன பண்ணுவோம்னா நம்ம மனசு, இப்ப நீங்க இத்தனை நாள் பார்த்தப்போ ஒரு சங்கல்பம் போடல, அதனால அது பாக்குற பார்வையில அப்படியே கூட ஓடிட்டு இருக்கு பழக்கத்துக்கு அதுக்கு பின்னாடி. இப்ப என்ன வரும்னா நீங்க ஒரு முறை போட்டீங்கல்ல, ஸ்ட்ராங்கா சங்கல்பம் போட்டீங்கல்ல, இப்ப என்ன வரும்னா அந்த தாட்டு வர 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 வரவே கூடவே என்ன வந்துடும், இந்த தாட்டும் வந்துடும். டேய் இது வேண்டாப்பா, இது தவறு, இது இதை நீ செஞ்ச அப்படின்னா இந்த மாதிரி விளைவு வரும், அதுக்கு நீ இந்த மாதிரி மாற்று சங்கல்பம் போட்டிருக்கீங்கிறதும் வெளியே வந்துடும். அவ்வளவுதாங்க, மகிழ்ச்சி வர்றப்ப மஞ்சள் துண்டும் வர மாதிரி. சரி, இதோட நிறைவு பண்ணிக்குவோம். ரொம்ப நன்றி. அடுத்த பேட்ச் நண்பர்கள் கண்டினியூவா வந்துட்டாங்க. இப்ப நீங்க என்ன மாறா, இதுல நான் ஏதோ ஒரு லிங்க் பிடிச்சி உங்களுக்கு வந்து அனுப்பிச்சுடுறேன். இப்ப நீங்க எல்லா குரூப்லயும் ஷேரா கிடக்குறீங்க, அதனால நான் டெலிகிராம்ல போட்டுறேன். டெலிகிராம் தெரியும் இல்லையா உங்களுக்கு? டெலிகிராம் எல்லாருமே ஆப் டவுன்லோட் பண்ணிருக்கீங்களா? டெலிகிராம் டவுன்லோட் பண்ணலைன்னா தயவு செஞ்சு எல்லாருமே டெலிகிராம் டவுன்லோட் பண்ணி வந்துருங்க. எல்லா குரூப்லயும் டெலிகிராமோட அப்ளிகேஷன் லிங்கையும் நம்ம குரூப்போட சாதனை மார்க் குரூப்போட லிங்கையும் உங்களுக்கு நான் அனுப்புறேன். நீங்க எல்லாருமே டெலிகிராம் இல்லாதவங்க தயவு செஞ்சு டெலிகிராம்ல வந்துருங்க. இப்போ டெலிகிராம்ல அதனோட லிங்க் நான் வந்து என்ன மாதிரி ஆசிரியர் மித்திரெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு விடுறேன். நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப நாளைக்கு வர்றதுக்குள்ள இது நல்லா கேட்டுட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு என்ன மாறுறதில் நம்ம ஓரளவுக்கு மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அஞ்சு தற்சோதனையும் பார்த்துட்டோம்னா இது நிறைவா இருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி, அனைவருக்கும் நன்றி. ஒரே ஒரே நிமிஷம் இருங்க, நான் அறிவிப்பு மட்டும் சொல்லிடுறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அறிவிப்பு. ஏன்னா இன்னும் இருக்கக்கூடிய நாட்கள் வந்து விரல் அளவுல கணக்குக்கு வந்துருச்சு. இன்னைக்கு 21, இன்னும் ஒரு 10 நாட்கள்ல நம்ம எல்லா விஷயத்தையுமே மேக்சிமம் கம்ப்ளீட் பண்ணணும். அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தீவிரமா வர்றதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க தயவு செஞ்சு. இன்னும் காரணம் சொல்லிட்டு லேட் பண்ண வேண்டாம். மரணமில்லா பெருவாழ்வு இன்னைக்கு சாயங்காலம் பாஸ்கர் ஐயா அவர்களுடைய ஒரு காயகல்பத்தினுடைய ஒரு உச்சபட்சமான விளக்கமா இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் ரெண்டே வகுப்பு தாங்க இருக்கு, அதனால ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருங்க. காயகல்பத்தினோட டெப்த் வரைக்கும் கொண்டு போயிருங்கன்னு சொல்லியிருக்கிறேன், அவரு எடுக்கிறேன்னு இருக்காரு. அது போக குவைத் ப்ரோக்ராம் இது வந்து நீங்க வாய்ப்பு இருந்தா பயன்படுத்திக்கோங்க. குவைத் ப்ரோக்ராம் உங்களுக்கு கம்பல்சரி கிடையாது, ஆனா ஒரு அற்புதமான பேராசிரியர் மயிலை சேகரையா திருவான்மியூர்ல இருந்து குருமொழிய வேதமொழி அப்படிங்கிற தலைப்புல பேசுறாரு, அதனால நீங்க அந்த வாய்ப்பை நீங்க நல்லா பயன்படுத்திக்கலாம். அதற்கடுத்து நாளைக்கு காலையில, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நண்பர்களே, நாளைக்கு காலையில நமக்கு வந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சி 10 to 11. அதுல பதி பசு பாசம் அப்படிங்கிற தலைப்புல பேராசிரியர் ராமமூர்த்தி ஐயா ஆழியார்ல இருந்து பேசுறாரு. அதனால இந்த வாய்ப்பையெல்லாம் கொஞ்சம் நல்லா பயன்படுத்தி ஆன்மீக அறிவுல உயர்வதற்கு நல்லா பயன்படுத்திக்கோங்க. இதுக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் திட்டமிட்டா போதும். சுபாஷினியம்மான்னு ஒரு அம்மா சொல்லுவாங்க, அவங்க வந்து நான் எல்லா ஒரு ப்ரோக்ராம் வர்றது இல்லை சார், காலையில் 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அப்படின்னா அவங்கள அந்த மாதிரி சிஸ்டத்தை வடிவம் அமைச்சிட்டாங்க, அவங்களால எல்லாமே பண்ண முடியுது. அப்ப நாமளும் அந்த மாதிரி சிஸ்டத்தை வடிவம் அமைச்சுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு கடமை. ஒரு 10 நாளைக்கு நல்லா திட்டமிட்டு நிறைய ஸ்பீச் கேட்கற மாதிரியான சூழல், கொஞ்சம் பயிற்சி ஆழமா பண்ற மாதிரியான சூழல் ஏற்படுத்திக்கோங்க. வாய்ப்புக்கு நன்றி. டெலிகிராம் எல்லாருமே தயவு செஞ்சு இது பண்ணிருங்க, நான் எல்லா குரூப்லயுமே சென்ட் பண்றேன்.